சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இப்போ நாம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா என்னென்னு பார்க்கலாங்க. சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா மூணாவது மனம். முதல்ல மேல் மனம், நடுமனம், இது கீழ் மனம். கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். சரிங்களா? சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா, அங்கே தான் அண்ட பிரம்மாண்டத்துடைய வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டா நடந்தது, நடந்துட்டுருக்கிறது, நடக்க போகிறது எல்லாமே தெரியும். புரிஞ்சுக்குங்க, மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் பெருசாலாம் ஒன்று படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, சும்மா உட்காந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, வாஸ்து சாஸ்திரம் எழுதி வச்சுருக்காங்களா? ஜோசியம் ஜாதகம் யோசிச்சு பாருங்க. இப்போ தான் சேட்டலைட்லாம் விட்டு சந்திரன் செவ்வாயின்னு பேசிகிட்ருக்குறாங்க. ராகு கேதுன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இப்போ தான் உட்காந்து ராகு கேது இன்னும் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட்டுங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டுருக்குறாங்க. அப்போது நம்மளால உட்காந்து யோசிச்சாங்களா இல்லையா? எப்படி முடியும்னா, சூப்பர் கான்சியஸ்க்கு மைண்டு போயிட்டோம்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாத்துக்கிட்டேயும் அந்த பவர் இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் போதும். குறி சொல்கிறாங்கல்ல, குறி சொல்கிறது, இந்த விபூதி போடுறது, வாக்கு கொடுக்கறது, இந்த சித்தர்கிட்ட போய் பேசிட்டு வர்றது, ஆவிகளோட பேசுறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆவிகிட்டையோ சித்தர்கிட்டையோ யாரும் போய் பேசுகிறதே கிடையாதுங்க. அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போனோடனே அது சொல்லுது, அது எல்லாம் தெரியதுக்குது. நான் கேட்குறேன், இந்த சித்தர் வந்து எனக்கு எங்கனக்குள்ளே இறங்கி பேசுகிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி கிடையாது, ரிசர்ச் முடிச்சுட்டேன். ஞாபகிக்கிறேங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்காவது அப்படியே ஞானம் வந்து சித்தர் வந்தார்னா அகத்தியர் வராரு, வள்ளலார் வராரு. சைனாவில் போய் பாருங்கள், சைனாலையும் சித்தர்கள் வராங்க. சைனாவில் ஒருத்தருக்கு சித்தர் வந்தார்னா புறா கொன்னியா, லவாங்கு, டுவா அப்படி வராங்க. சைனாக்காரங்க, சைனாக்கார சித்தருங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் யாராவது எனக்குள்ள புறா கொன்னியான்னு ஒரு சித்தர் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி பேரே தெரியாது. புரிஞ்சுக்குங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போகிறதுக்கு தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலையோ அங்கே போயிடுறாங்க. அங்கே போனவொடனே எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சித்தர் பேரை சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அந்த சித்தர். அவர் நினச்சிக்கிறாங்க அவர் தான் வந்திருக்காருன்னு. இப்போ ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, ஒரு 10 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மழையே நினச்சிக்கங்களேன், திடீர்னு ஒரு நாள் மழை வருது. அப்போ எல்லோரும் தெரியுமா சொல்லுவீங்க? நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன், ஒருத்தர் போய் வெளியே போய் சிவன் தான் மழையை பொழிஞ்சிட்டாருங்கிறாரு. அந்த பக்கம் பார்க்குற ஒருத்தர் அல்லாஹ் மழையை கொடுத்துட்டாருங்கிறாரு. இன்னொருத்தர் ஜீசஸ் தான் கொடுத்தாருங்கிறாரு. எனக்கு புரியல யார் கொடுத்தாங்கன்னு. யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க, பட் அது ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அந்த மாதிரி அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா இவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவர் கொடுத்ததா சொல்கிறாரு. ஏங்க, இது ஒரு முக்கியமான உதாரணம், வீட்டில் போய் யோசிங்க. என்னை வந்து பார்த்து இந்த கிளாஸ் முடித்தவங்கெல்லாம் என்கிட்ட வந்துட்டு, பல பேர் வந்துட்டு ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச குருநாதர் இவர் தான் எனக்கு இந்த இடத்துல அனுப்பிச்சிருக்காரு போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்கவங்க அவங்க குருநாதர் பேர் சொல்கிறாங்க, பட் நீங்கள் வந்திருக்கீங்க அதான் உண்மை. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது அண்ட பிரம்மாந்த ரகசியங்கள் இருக்கிற இடம். அங்கே போயிட்டால் எல்லாமே தெரியும். இது வரைக்கும் யாரும் போகிறதே இல்லை, ஆனால் டெய்லி அந்த இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு, யாரும் கேட்குறதே இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல கான்சியஸ் மைண்டை ஒழுங்குபடுத்தணும், சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்கணும். அழித்தவுன்னா நேராக உள்ளே பூந்துடும், சரிங்களா? அதையும் எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ அடுத்த அதுதான் சப்ஜெக்ட். அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே டெய்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்குது, நம்ம கேட்டுக்கிறது இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, நல்லா கேளுங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, செல்ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க, அந்த ஹோட்டல் யாருமே இல்லை, செல்ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க, பேசி முடிச்சுட்டு செல்ஃபோனை பக்கத்து சேரில் வைக்கிறீங்க கீழே. அப்போது உள்ளிருந்து ஒன்று சொல்லும், அங்கே வைக்காத, மறந்துட்டு ஒரு வேளை போயிடுவேன், சொல்லுமா சொல்லாதா? நம்ம என்ன பண்ணுவோம், உடனே புத்தி வந்துடும், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் உட்காந்துருக்குறேன், அது எப்படி மறந்துடுவோம், சாப்பிடுவோம், சாப்பிட்டு அவசரமாக கை கழுவிட்டு அப்படியே ஓடிடுவோம், செல்ஃபோனை மறந்துட்டு ஓடி வருமா இல்லையா, வந்திருக்கும்போது தோணுமா? அப்போவே தோணுச்சு, அப்போவே தோணது தான் சூப்பர் கான்சியஸ் மைண்ட். ஒருத்தரை பார்த்து பேசும் பொழுதே உள்ளிருந்து சொல்லும், வேண்டாம், ஆள் சரியில்லை போல் இருக்கு,
வேண்டான்னு சொல்லுமா இல்லையா? புத்தி என்ன பண்ணும், ஏ 10 கோடி ரூபா பிஸ்னஸ் பார்த்துக்கலாம், ஏ அப்புறம் பார்ப்பீங்க, தூக்கிட்டு ஓடிடுவார் எல்லாத்தையும் பார்ட்னரு. அப்புறம் உட்காந்து யோசிப்போம், முதல்ல எல்லாத்தையும் சொல்லுவோம் மற்றவங்ககிட்ட, எனக்கு முதல்லையே தோணுச்சுங்க. தோணுச்சா இல்லையா? ஏன் பிஸ்னஸ் பண்ணீங்க? புரிஞ்சுதா? நல்லா கேட்டுக்குங்க, சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன். ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது புத்தியிலிருந்தும் மனதிலிருந்தும் வராமல் எங்கேயோ இருந்து ஒரு எண்ணம் வரும், நமக்கே தெரியும், சம்பந்தம் இல்லாமல் என்ன வரும், அதுதான் சூப்பர் கான்சியஸ் மைண்ட், அதுதான் இறைவன் அந்த ரூபத்தில் நமக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறார். அதை மட்டும் கேட்டுட்டு உருப்படியாக நடந்தால் நமது வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தான் வரும். அதை யாருமே கேட்குறதே இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், கார் ஓட்டிகிட்டு போவீங்க, 15 வருஷமாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ஒரே ரூட்டில் போயிட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டு வரும்பொழுது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எண்ணம் வரும், இந்த ரூட்டில் திரும்பி போகலாம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், புத்தி வந்துடும், வழக்கமாக இந்த ரூட்டில் தானே போவோம், ஏன் அப்படி போகணும், நீங்கள் போங்க எங்கேயாவது இடிச்சிடும். உள்ளிருந்து சொல்லுதா இல்லையா? சம்பந்தமே இல்லாமல் ஒன்று சொல்லுதா இல்லையா? சம்பந்தமே இல்லாமல் ஒன்று சொன்னால் அதை கேட்கணும், கேட்டு பாருங்கள், உங்கள் ரூட் பர்ஃபெக்டாக இருக்கும். உண்மையிலைங்க, இப்போ நான் சொல்லும்போது புரியாமல் இருக்கும், இன்னிலேருந்து ஆரம்பிங்க. எனக்கு ஆரம்பத்தில் புரியாமல் தான் இருந்துச்சு, இப்போ தான் நான் கொஞ்சமாக அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வழி பிரகாரம் போகிறேங்க, அதனால தான் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, சார்ஜா, பெஹரின், சவுதி அரேபியா, கத்தார், ஸ்ரீலங்கா, எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் ப்ரோக்ராம் போகிறேன் இல்லையா? ஒரு காமெடி தெரியுமா, பல ஊர் ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறவங்களை நான் பார்த்துருக்கவே மாட்டேன், எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமும் பர்ஃபெக்டாக நடக்குது. காரணம் தெரியுமா, எனக்கு ஃபோனில் யாராவது கூப்பிட்டு பேசினா நல்லா கேட்டுக்குங்க, அவங்க வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்டிருக்க மாட்டேன். ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாரு, சார் உங்கள் வீடியோ பார்த்தேன், நீங்கள் ஜெர்மன் வர முடியுமா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பேசிட்டே இருப்பார். அவர் பேச 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 எனக்கு உள்ளே கேட்பேன், நம்பலாமா நம்ப வேண்டாம், ஒரே கேள்விதான், எனக்கு உள்ள ஒன்று சொல்லும் நம்பு அப்படின்னு. நம்புன்னா ஓகே வரேன்டுவேன், நம்ப வேண்டான்னா பிஸியாக இருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறக்காக நிறைய பேர் டேட் கேட்டு வெயிட் பண்ணுறாங்க, 500 பேர் 1000 பேர் பக்கம் எல்லோரும் ஃபோன் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 3 வருஷமாக அவரை கூப்பிட்றேன், டேட்டே தரமாட்டேங்கிறாருன்னு. சில பேர் ஒரு முறை தான் கூப்பிடுவாங்க, டேட் கொடுத்துருவேன். புரிஞ்சுக்கங்க, நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன், அது தோணுனா பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்னிலிருந்து யோசிங்க, நம்மளை மீறி ஒரு சக்தி உள்ளே இருக்குது, அது இறைவன், இறை சக்தி நமக்குள்ளே சொல்லுது, அதை சொல்கிறத மட்டும் கேட்டால் எல்லாம் சரியாக தாங்க இருக்கும். இன்னிலிருந்து ஆரம்பிங்க, ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயமா, முதல்ல சின்ன சின்ன விஷயம் ஆரம்பிங்க, நல்லா தெரியும். திடீர்னு வெளியே போவாங்க, இது வரைக்கும் வெளியே போயிருக்கும்போது கொடை எடுத்துகிட்டு போயிருக்கவே மாட்டோம், திடீர்னு கொடை அப்படின்னு தோணும். அப்போ என்ன அர்த்தம், மழை வரப்போகுதுன்னு முதலே தெரிஞ்சிருச்சு நமக்கு, நமக்கு தெரியுங்க எல்லாமே. இங்கே பாருங்க, சுனாமி வரும்பொழுது ஆடு மாடு கோழி பன்றி கொசு ஈ கரப்பாம்பூச்சி 1/2 hour முன்னாலேயே தெரிஞ்சிட்டு எல்லாமே ஓடிடுங்க, தெரியுங்களா? மனசை மட்டும்தான் பைத்தியகாரத்தனமாக உட்காந்து மாட்டிக்கிறாங்க, ஏன்னா மனிதர்கள் கான்சியஸ் மைண்ட்லேயே இருக்கிறாங்க, சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறாங்க, சூப்பர் கான்சியஸ் போகிறதே இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா மனிதனை தவிர எல்லா மிருகங்களும் பறவைகளும் 24 hours சூப்பர் கான்சியஸ் மைண்டில் மட்டும்தான் இருக்கிறது, அதனால் அதுக்கு எல்லாமே தெரிகிறது. நாம் தான் சொல்கிறோம் நமக்கு 6 அறிவுன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் 6வது அறிவு கெடுதல், புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நான் கேரளாவில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன். கேரளா வீடு எப்படி இருக்கும், பெரிய காம்பவுண்டு, மரமெல்லாம் செடி எல்லாம் இருக்கும், நடு வீடு இருக்குமா, நடுவில் வீடு இருக்குமா, நல்ல இடம் அதிகமாக இருக்குமா கேரளாவில், ஒரு வீட்டில் இருந்தாங்க கேரளாவில், நல்லா கேளுங்க, பெரிய காம்பவுண்டு, நடுவில் வீடு, பெரிய கேட்டு, கேட்டை திறந்தால் உள்ளே ஒரு கார் பார்க்கிங், கார் பார்க்கிங் ஒன்றும் இல்லைங்க, இந்த காம்பவுண்டு வாழ் ஒரு கார்னர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு செவர் வச்சு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தது, அதான் கார் பார்க்கிங். நல்லா கேளுங்க, நான் என்ன பண்ணுவேன், கார் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி ரோட்டில் நிறுத்தி கேட்டை திறப்பேன், காரை உள்ளே கொண்டு போய் நிறுத்துவேன், கேட்டை லாக் பண்ணுவேன், கார் எடுத்துகிட்டு அந்த பார்க்கிங்கிட்ட போவேன், அங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கும், கார் நிறுத்துவேன், ஸ்க்ரீனை திறப்பேன், காரை உள்ளே வைப்பேன், ஸ்க்ரீனை லாக் பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். நல்லா கேளுங்க, இப்படி ஒரு 4 தடவை பண்ணேன், முதல்ல குடி போகும்போது.
அஞ்சாவது முறை எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கேட்டை நின்று திறக்கிறோம், ஓகே, ஸ்க்ரீனை போய் எதுக்கு நிறுத்தி திறக்கணும்? பெரிய புத்திசாலியாமா, ஸ்க்ரீன் தானே. அப்படியே காரை உள்ளே விட்டேன், அந்த ஸ்க்ரீனு அப்படியே கார் மேலே வந்து அப்படியே வந்து அப்படி வந்து ஒழுகும், ஜாலியாக இருந்துச்சு. இப்படி 100 முறை அந்த காரை அந்த மாதிரி நிறுத்தியிருப்பேன். நல்லா கேட்டுக்குங்க, ஒரு நாள் கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு ஒரு 1 மணி 1.5 மணிக்கு கிளம்பி போகிறேன் கேரளாக்கு. நைட்டு போய் சேர்றதுக்கு 2 மணி 2.5 ஆயிடுச்சு. அந்த 2 மணிக்கு தூக்க கலக்கத்தில் அப்படியே போய் கார் நிறுத்தி கேட்டை திறந்து காரை உள்ளே கொண்டு நிறுத்தி கேட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் வழியாக காலை உள்ளே விட்றேங்க. நல்லா கேளுங்க, ஸ்க்ரீனுக்குள்ளே கார் போகுது போகுது போகுது, முக்காவாசி கார் போயிடுச்சு, கால்வாசி கார் போக மாட்டேங்குது. கால்வாசி கார் போகிறதுக்கு முன்னால் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, இந்த முடியெல்லாம் எந்திரிச்சு நின்றுச்சு. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அதிர்வு, நெஞ்செல்லாம் படபடக்குது, நான் கத்துறேன். சினிமாலாம் காட்டுவாங்கள பேய் பேய் திடீர்னு பேய் படம் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குங்க. இது வாழ்க்கையில் எனக்கு அந்த மாதிரி இருந்தே இல்லைங்க. நான் நடுங்கிறேன், ஆக்சிடென்ட் அழுத்த முடியல, கார் உள்ளே போக மாட்டேங்குது, நான் தவிக்கிறேன், நடுங்கிறேன், கத்துறேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு கத்திகிட்ருக்கிறேன். நான் யாருமே இல்லை, தனியாக கத்திகிட்ருக்கிறேன். எனக்கு பயமாயிருச்சு, என்னாச்சு நைட் அன் டைமில் எனக்கு என்னமோ பண்ணுது, மயக்கம் போட்டுருவோமா, பேய் வந்துருச்சா அப்படி சொல்லி யோசிச்சுட்டுருக்குறேங்க. அப்போது எங்கள் வீட்டில் நாய் இருந்துச்சு, டைகர், அது குலைக்குதுங்க. இந்த நாய் வித்தியாசமாக குலைக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க இல்லையா, நாய் வித்தியாசமாக குலைச்சா ஏதோ அபசகம் நடக்க போகுதுன்னு சொல்லி அதே மாதிரி குலைச்சிதுங்க. இது வரைக்கும் அந்த நாய் நான் குலைச்சு நான் பார்த்தேன் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, அந்த ஊரே மொத்தமாக 50 வீடுங்க. அந்த 50 வீட்டில் ஒரு 4-5 நாய் இருக்கு இல்லையா, எல்லா நாயும் ஒரே மாதிரி ஊழவிடுதுங்க. சினிமா படம் பேய் படம் மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கு பயந்துட்டு என்னாச்சு எனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுது. ஒருவேளை டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, ஒருவேளை கார் பார்க்கிங்க்கு உள்ள நாயை படுத்துருக்கு போல் இருக்கு, நம்ம நாய் மேலே டயரை ஏற்றிட்டோம் போல் இருக்கு, அந்த நாய் கத்து எல்லா நாய் கத்துது போல் இருக்குன்னு நினச்சிட்டு மெதுவாக கார்லேருந்து இறங்கி கீழே குனிஞ்சு பார்க்குறேன். கீழே நாய் இல்லை, டயரு கீழே ஒரு மனுஷன். பயந்துட்டேன், ஓகே ஒரு ஆள் மேலே நம்ம ஏற்றிட்டோம், அவ்வளோதான் கொலை பண்ணிட்டோன்ட்டு பயந்து போய் மறுபடியும் வந்து காருக்குள்ளே உட்காந்து மெதுவாக காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு நைட்டில் ஒன்றும் தெரியல, லைட்டை போட்டு பார்க்குறேன், ஒருத்தர் பாய் போட்டு படுத்திருக்கார், தூங்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரு. ஐயா அப்படிங்கிறேன், எந்திரிச்சு தம்பி நல்லா இருக்கீங்களாட்ட, யோ நான் நல்லா இருக்கேன், இன்னும் இருக்க மாட்டேன். அவரு பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு வீடு பூட்டி கிடக்கா 10 நாள் பூட்டி இருந்துச்சு, வெளியூர் போயிருந்தேன், காம்பவுண்ட் வால் தான், அப்படி உள்ள அடிக்கடி உள்ள வந்துட்டு போயிருப்பாரு மாங்காலம் எடுக்கிறதுக்கு. உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காரு, கார் பார்க்கிங் உள்ளே போய் தாய் விரித்து படு தூங்கிட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியுமா, புரிஞ்சுக்குங்க, அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரியுது. இன்னும் நம்ம வாக்கு அந்த காட்சியை மறக்க முடியாதுங்க. அன்றைக்கி தான் இங்கே யோசித்தேன், அப்போ எனக்குள்ளே எவனோ ஒருத்தன் ஒரு ஆள் மேலே கார் ஏற்ற போகிறேங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அதிர்வு ஏற்படுத்துச்சா இல்லையா, அன்றைக்கி தான் இங்கே யோசிக்கிறேன், நமக்குள்ளே என்னமோ இருக்குதுன்னு. இங்கே பாருங்க, எனக்குள்ள இருக்கிற அவனுக்கு தெரியுது, டைகருக்கு தெரியுது, எல்லா நாய்க்கு தெரியும், கண்ட நாய்க்கு தெரியுது நடக்கிறது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நாயை பார்த்தா மரியாதைங்க எனக்கு, ஏன்னா அதுக்கு எல்லாம் தெரியுதுங்க. உண்மையில் இங்கே விலங்குகளுக்கு எல்லாமே முதல்ல தெரிஞ்சிருதுங்க, நமக்கு தாங்க தெரிய மாட்டேங்குது. அப்போ அதெல்லாம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட்லேயே வாழ்ந்துங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 100 இல் 90 விஷயம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு 10 மிஸ் ஆயிருந்துச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எதாக இருந்தாலும் புத்தியை பயன்படுத்துறது இல்லைங்க, இங்கே கேட்குறது. அந்த படத்தில் வரும் இல்லையா, இங்கே என்ன சொல்லுது, ஜென்னி ஜென்னின்னு சொல்லுதா, அதே மாதிரி தான் இன்னை தாண்டி வருவாயா தான், இங்கே என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, அதுதான் இறைவன் சொல்கிறது. இதாங்க சூப்பர் கான்சியஸ் மைண்டு. இங்கே பாருங்க, சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போகணுன்னா முதல்ல கான்சியஸ் மைண்டை சரி பண்ணணும், சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்கணும். இது வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா, பாருங்கள் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நான் பேசுவேங்க, எல்லாம் மைண்டு தான். மனசை பலவிதமான கோணங்களில் புரிஞ்சு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் ஒழுங்கு பண்ண முடியும். அதனால் சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா புரிஞ்சுக்குங்க, ஒன்றும் இல்லைங்க, தவம் இருந்தால் போதுங்க. இப்போது நான் வந்து உடம்பு பற்றி பேசுகிறேன், மனசை பற்றி பேசுகிறேன், இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பேசுகிறேன், நிறைய விஷயம் பேசுகிறோம் இல்லையா. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ விஷயங்கள் இது இறங்குதுன்னு கேட்டால்,
ஒன்றும் இல்லைங்க. நான் பெருசாலாம் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டேன், பெரிய விக்கிபீடியா இன்டர்நெட்லாம் பெருசாலாம் பயன்படுத்த மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் நிறையா பேர்த்தோட புக்கு படித்ததே இல்லைங்க. எப்படின்னா ஒரே விஷயத்தை யோசிப்பேங்க, தவம் இருப்பேன். தவம்னா காட்டுக்குள்ளே போய் இல்லை, 24 மணி நேரமும் அது என்ன அது என்ன என்ன யோசிச்சுட்டே இருந்தால் நேராக உள்ளே பூந்துருதுங்க. உள்ளே போய் எனக்குள்ளேயே பதில் வருது. அப்போ எனக்கு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குமா இல்லையா? புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இனிமேல் ஒரு விஷயம் வேணும்னா யாரையும் கேட்க வேண்டாம், அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போனால் கிடைக்கும். சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா என்னென்னு புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ தான் கிளைமேக்ஸ். என்ன கிளைமேக்ஸ்? கான்சியஸ் மைண்டு, அதாவது புத்தி மனசையும் எப்படி ஒன்று சேர்த்துறது, சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி அழிக்கிறது, சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே எப்படி போகிறது, இது மூணுக்குமே ஒரே பதில் அந்த கிளைமேக்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நாம் பார்த்தது சூப்பர் கான்சியஸ் மைண்ட், இதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்க்கலாம்.